ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மை டோக்கன் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தான் நிறைய வீடியோ பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த் வந்து மை டோக்கன் ஆப்பில் நான் வந்து பிளாட்டினம் லெவலில் வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ அது எப்படி வந்து நான் பிளாட்டினம் லெவல் ரீச் ஆனேன் அண்ட் அதுக்கு அவங்க என்ன ரிவார்டு தந்தாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மந்த்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சில ரிவார்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வாங்கின அந்த ரிவார்டை பற்றியோ எப்படி ரீச் ஆன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்காக இந்த ஒவ்வொரு லெவல் வந்து எப்படி கிராஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மை டோக்கன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லெஜிட்டா இல்லை வந்துட்டு ஸ்கேமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு இன் பிட்வீனில் கான்வர்சேஷன் போயிட்டே தான் இருக்குது. ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இதை லெஜிட்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கேம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து இது ஸ்கேம்னு தெரிஞ்சு வந்துட்டு நான் வந்து எனக்கு வர அளவுக்கு வரட்டும் ஹை ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் லாஸ்ட் 4 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ப்ராப்பராக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, எந்த ப்ராப்ளமும் வரல. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில் இவங்க ஒரு ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அங்கே வந்து ஒவ்வொரு கேண்டிடேட் வந்து நாங்கள் எலெக்ட் பண்ண போகிறோம், அவங்களுக்கு பேம் பண்ண போகிறோம் சேலரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க நிறையா ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணாலும் ஒரு சைட் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்துட்டு எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் வந்து ப்ராப்பராக கொடுக்க மாட்டேறாங்க, எந்த ஒரு ஐடியும் சப்மிட் பண்ண மாட்டேறாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இவங்க லெஜிட் இல்லை அப்படின்னு தோணுது. ஸோ இது ரெண்டுமே வந்து இருக்குது. பட் நம்மளால் இதுலேருந்து என்ன பாசிட்டிவ் எடுக்க முடியும், அதாவது எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு வெளியே வருது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லுவேன். இந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 4 லெவல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து சில்வர், அப்புறம் கோல்டு, அப்புறம் பிளாட்டினம், அப்புறம் டைமண்ட். இந்த சில்வர் லெவல் நீங்கள் எப்படி வரும்னா நீங்கள் ஜஸ்ட் மை டோக்கன் ஆப்பில் வந்துட்டு சைன் அப் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே நீங்கள் வந்து சில்வர் மெம்பர் தான். அண்ட் உங்களுக்கு கீழே டேரெக்டாக வந்து சப்ஆர்டினேட், அதாவது உங்களோட ரெஃபரல் ஐடி யூஸ் பண்ணி யாராவது ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஏர்னிங்ஸ்ல வந்து 10% இன்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்துட்டு 10 USDT ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு 1 USDT வந்து ப்ராஃபிட்டாக வரும். இதுவே வந்து 100 USDT அவங்க ப்ராஃபிட்டாக எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் 10 USDT பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரெஃபரல் இன்கமாக வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சில்வர் லெவல். அண்ட் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா கோல்டு லெவல். நீங்கள் சில்வர் லெவலேருந்து கோல்டு லெவலுக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுற டைரக்ட் சப்ஆர்டினேட்ஸ் வந்து டோட்டலாக $20,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் உங்களுக்கு கீழே டோட்டல் டீம் மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 மெம்பர்ஸுக்கு மேலே இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 11 மெம்பர்ஸ் இருக்கணும் அண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா $20,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். அப்படி பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டு லெவலுக்கு ரீச் ஆயிருவீங்க. ஸோ அப்படி கோல்டு லெவல் வந்து நீங்கள் ரீச் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டைரக்ட் சப்ஆர்டினேட்ஸ், அதாவது உங்களோட ரெஃபரல் டைரக்டா யூஸ் பண்ணவங்ககிட்ட இருந்து 10% இன்கமும், அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே சைல்டா ஜாயின் பண்ணிப்பாங்களா அவங்க கிட்ட இருந்து 1% இன்கமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து கோல்டு லெவல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளாட்டினம் லெவல். ஸோ இந்த பிளாட்டினம் லெவல அச்சீவ் பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா 3 கோல்டு மெம்பரை வர வைக்கணும். அப்படி 3 கோல்டு மெம்பர் வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து பிளாட்டினம் லெவல் ரீச் ஆயிரும். ஸோ பிளாட்டினம் லெவல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயும் வந்துட்டு முன்னாடி மாதிரி 10% இன்கம் வந்து டைரக்ட் சப்ஆர்டினேட்ஸ் கிட்ட இருந்தோம், அந்த இன்டைரக்ட் சப்ஆர்டினேட்ஸ் கிட்ட இருந்து 1 வரது பாத்தீங்கன்னா 1.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைமண்ட் லெவல். ஸோ இதை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கீழே 3 பிளாட்டினம் மெம்பர்ஸ் இருக்கணும். ஸோ அப்படி பிளாட்டினம் மெம்பர்ஸ் 3 பேர் வந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து அந்த இன்டெரக்ட் சப்ஆர்டினேட்ஸ் கிட்ட இருந்து வர இன்கம் வந்து 2% வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபால்ட்டாக வச்சிருக்கிற அந்த ரெஃபரல் இன்கமோட பேட்டர்ன். ஸோ இது போக அடிஷ்னலாக இந்த இயரோட ஸ்டார்டிங்லேருந்து இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா புதுசாக ஒரு ரிவார்ட் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அதாவது ஜான்வரி மந்தில் ஆஃப்டர் ஜான்வரி 2022 வந்து யார் யார் வந்து டைமண்ட் லெவல் ரீச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து 200 கிராம் கோல்டும், யார் யார் வந்து பிளாட்டினம் லெவல் ரீச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து 20 கிராம் கோல்டும் ப்ளஸ் 3.6 crore எம்டி டோக்கன்ஸும் வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டைமில் தான் வந்து பிளாட்டினம் லெவல் ரீச் ஆனேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 20 கிராம் கோல்டு வந்து கொடுத்தாங்க. அந்த 20 கிராம் கோல்டு வந்து எப்படி கொடுத்தாங்க, அவங்களுக்கு வந்து அட்ரஸுக்கு சென்ட் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க வந்துட்டு அந்த மை டோக்கன் ஆப் மூலியமாகவே அந்த 20 கிராம்கான கோல்டில் ஹாஃப் அமௌண்ட்டை வந்து எனக்கு USDT ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி என்னை வந்து 10 கிராம் வந்து பை பண்ண வச்சாங்க. அந்த பை பண்ணிட்டு அதோட ஃபோட்டோவும் நான் பில்லையும் வந்து சென்ட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் அமௌண்ட்டையும் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அண்ட் நான் எகைன் வந்து ரிமைனிங் கோல்டையும் பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ காப்பியும் பில் காப்பியும் சென்ட் பண்ணேன். ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 20 கிராம் கோல்டு வந்து எனக்கு வந்துச்சு. ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம். இதுதான் அந்த கோல்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மந்த்துக்கு ஒரு நியூ ரிவார்ட் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஓல்டு சிஸ்டம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இப்போ நியூவாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுபடி பார்த்தா இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் டைமண்ட் லெவலுக்கும் பிளாட்டின் லெவலுக்கும் மட்டும்தான் வந்து ரிவார்ட் சிஸ்டம் இருந்துச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா கோல்டு லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கோல்டு லெவல் நீங்கள் ரீச் ஆனீங்க அப்படின்னா இது எப்போ இருந்தீங்கன்னா February 13 அப்புறமே, இப்போ ஆல்ரெடி 2 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோல்டு லெவல் ரீச் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாம்சங் கேலக்ஸி டேப் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே வந்து பிளாட்டினம் லெவல் ரீச் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1
ஐபோன் 13 ப்ரோ 256 GB தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லைனா ஏதாவது ஒரு ஆண்ட்ராய்டு போன் 1200 USD கம்மியா இருக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுவே டைமண்ட் லெவல் நீங்க ரீச் ஆனீங்க அப்படின்னா ஒரு ஐபோன் 13 ப்ரோ மேக்ஸ் 1 TB மெமரி இருக்கிற மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது போக அடிஷனலா 40 கிராம் கோல்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மை டோக்கன் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ஒரு MLM கான்செப்ட் தான். பட் MLM கான்செப்டுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா MLM கான்செப்ட்ல உங்களுக்கு கீழே சைல்டு ஆட் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்கம் வரும், பிளஸ் அடிஷனலா உங்களுக்கு கீழே ரெஃபரல் ஆட் ஆனாங்கன்னா அதுல இருந்தும் நிறைய ப்ராஃபிட் வரும். ஸோ இன்னுமே இந்த மை டோக்கன் வந்து லெஜிட்டா இல்ல வந்து ஸ்கேமா அப்படிங்கிற க்வெஸ்சனுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் எனக்கே தெரியல. இப்போ வரைக்கும் கரெக்டா போயிட்டு இருக்கு, அவங்க பண்றது எல்லாமே கரெக்டா இருக்கு, கஸ்டமர் சர்வீஸும் நல்லா பண்றாங்க. பட் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ இதுல இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப புதுசா நான் இப்பதான் கிரிப்டோக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னா இதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க உடனே வந்துட்டு ஸ்கேம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இது யாருக்கு பெட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சில ரொம்ப நாளா இருந்து நிறைய ப்ராஃபிட் எடுத்திருக்கேன், எனக்கு இந்த அமௌண்ட் போனாலும் பரவாயில்ல, நான் ஹை ரிஸ்க் எடுக்க விரும்புறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் பாத்தீங்கன்னா இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நியூவா வந்து உள்ள யாரும் மாட்டிக்காதீங்க. அந்த ரெஃபரல் இன்கம் பாத்தீங்க அப்படின்னா நான் பிளாட்டினம் லெவல் ரீச் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது 10,000 ரூபீஸ் கிராஸ் பண்ணி போயிச்சு. ஸோ நான் இன்ட்ரெஸ்ட் போறது போக வெறும் ரெஃபரல்ல மட்டுமே பாத்தீங்கன்னா டெய்லியும் 10,000 மேல வந்துட்டு இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு இதுல பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறது ஒரு சைடு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ என்னதான் இவங்க இவ்வளவு ரெஃபரல் இன்கம் தந்தாலும் பிளஸ் ரிவார்ட்ஸ் தந்தாலும் இது இன்னுமே நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியல. ஸோ இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்த்து சேஃபா ரிசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.